அன்பர்களே, இந்த தேர்தலில் நரேந்திர மோடியை தோற்கடிக்க மம்தா, ராகுல் உள்ளிட்ட எந்த தலைவர்களாலும் முடியாது என்றும், தமிழகத்தில் பாஜக 2% வாக்குகளை பெறும் என்றும் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். ஒரு தனியார் சேனலுக்கு அளித்த பேட்டியில் பிரசாந்த் கிஷோர் கூறியதாவது, மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆளும் மேற்கு வங்கத்தில் அதிசயம் நிகழும். அங்கு பிஜேபி அற்புதத்தை நிகழ்த்தும். நான் இப்படி சொன்னால் எனக்கு பிஜேபி முத்திரையை குத்துவீர்கள். ஆனால் உண்மையை சொல்லாவிட்டால் என் தொழில் மீது நான் நேர்மையாக இருக்க முடியாது. மேற்கு வங்கத்தில் இது திரிணாமுல் காங்கிரசுக்கு மோசமான காலகட்டம். என்ன சொன்னாலும் அங்கு மம்தா கட்சிக்கு நஷ்டம்தான் ஏற்படும். மேற்கு வங்கத்தில் பிஜேபி கதை முடிந்ததாக டில்லியில் அமர்ந்து சிலர் கூறி வருகிறார்கள். அங்கு ஆட்சிக்கு எதிரான மனநிலை உள்ளது. இது பிஜேபி சீட்டை அதிகரிக்க உதவும், பாஜக அதிக இடங்களை பிடிக்கும். இன்றைய நிலையில் காங்கிரஸால் பெரிய மாற்றம் ஏற்படுத்த முடியும் என்று கருத வேண்டாம். ஆனால் அவர்களுக்கு சீட்டு குறைய வாய்ப்புண்டு. அவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலை எதுவும் தெரியவில்லை. தெற்கு கிழக்கு பகுதிகளில் பிஜேபி முன்னேறி வருகிறது. தமிழகத்தில் அவர்களின் ஓட்டு 2% மேல் உயரும். பிரதமர் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்துக்கு வருவது சிறப்பான பணி. 12% மேல் வாக்குகள் கிடைக்கும். தென் மாநிலங்களில் சீட்டுகள் அதிகரிக்கும். ராகுல் காந்தி, பிரியங்கா, மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவால் இவர்களில் யாராலும் மோடியை தோற்கடிக்க முடியாது. பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகளை ஒருங்கிணைத்தால் மட்டுமே மோடியை தோற்கடிக்க முடியும். 2024 தேர்தல் முடிவாகிவிட்டது. இனி நீங்கள் 2029 குறித்து கவலைப்படுங்கள். ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரை 2024 தேர்தலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, காங்கிரசுக்கு உதவாது. இந்த காலகட்டத்தில் அவர் யாத்திரை சென்றிருக்க கூடாது, சீட்டு பங்கீடு குறித்து கவலைப்பட்டிருக்க வேண்டும் என்று பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார்.